தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் பிரியமான திருஇருதய அன்பு பக்தர்களே, ஆண்டின் ஜனவரி மாதத்தின் முதல் வெள்ளி திருப்பலியில் பங்கெடுத்து இருதய ஆண்டவர் இம்மட்டுமாக நமக்கு செய்து கொண்டிருக்கின்ற அத்துணை நன்மைகளுக்கும் நன்றி சொல்வதற்கும், நம்பிக்கையோடு மன மகிழ்ச்சியோடு நாம் ஏற்றிருக்கின்ற இந்த புதிய ஆண்டுக்குரிய ஆசுவாங்களை பெற்றுக்கொள்வதற்கும், திருப்பயணிகளாக பேருந்துகள் ஓடாத நிலையிலும் இறுதி ஆண்டு மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையாலும், இந்த திருத்தலத்தோடு நாம் கொண்டிருக்கின்ற தொடர்பினாலும் இங்கே கூடி வந்திருக்கின்ற உங்களை நமது மறைமாவட்ட ஆயர் மற்றும் அனைத்து அருள் தந்தையரோடு இணைந்து இந்த திருப்பலிக்கு வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிச மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 43 இறைமுத்துக்கள் 1-5. யாக்கோப்பே உன்னை படைத்தவரும் இஸ்ரேலே உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீர் எனக்கு உரியவன், நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டார், தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய், நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ரேல் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே, உனக்கு பணமாகிய எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தோப்பியா செபா நாடுகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன், என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகின்றேன், ஆதலால் உனக்கு பதிலாக மானிடரையும் உன் உயிருக்கு மாறாக மக்கள் இனங்களையும் கொடுக்கின்றேன், அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. 2 வாசகம். தூய பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 31-39 வரை. நாம் என்ன சொல்வோம்? கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகனென்றும் பாராது,
அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றச்சாட்ட இயலும்? அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே, அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகின்றார் அன்றோ? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? உம் பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம். வெட்டுவதற்கென்று நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகின்றோம் என மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகின்றோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ வானதூதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி அவர் உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில இம்மாட்சியை பெற்றிருந்தார். இது வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோ. புதிய நம்பிக்கைகளோடு கவலைகளையும் சுமந்து கொண்டு இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்தை நோக்கி இந்த புத்தாண்டின் தொடக்கத்திலே வருகை தந்திருக்கும் திரு இருதய பக்தர்களே, என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் புத்தாண்டு
நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு இருதய ஆண்டவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து இந்த ஆண்டு முழுவதும் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. சிறப்பாக எல்லாவித நோய்களிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் பயத்திலிருந்தும் உங்களை விடுவித்து உங்கள் அனைவருக்கும் உடல் உள்ள நலத்தையும் வாழ்விலே வெற்றியையும் அருள்வாராக என நெஞ்சார வாழ்த்துகிறேன். அதற்காக நான் ஜெபிக்கிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து திரு இருதய ஆண்டவரிடம் ஜெபிப்போம். இன்று முதல் வாசகத்தின் வாயிலாக இறைவாக்கினர் ஏசையா வாயிலாக நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன? நான் உன்னோடு இருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்னால் அவர் சொல்லுகின்ற செய்தியை பார்ப்போம். தொடக்கத்திலேயே அவர் நமக்கு சொல்லுவது அஞ்சாதே. இப்படியெல்லாம் பல குறுஞ்செய்திகள் வரும், புது கவிதைகள் வரும், பலரும் கேள்விகளை எழுப்புவார்கள். அதையெல்லாம் கேட்கின்ற போது அஞ்சாதே. சகோதரிகளே, சகோதரரே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல நம் தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் தமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. பேரன்பு மிக்க தந்தையே, அன்பார்ந்த உன் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கி அருளும். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது நீயாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே நமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதயத்திலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினா. ஆகவே புனிதர் தூதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் முது திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூயாவியால் புனிதமாக்கியருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மார்பனவாக அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில்
அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூயாவியின் ஆற்றலால் உமது சாவின் வழியாக உலகுக்கு உயிரளித்தீர். இந்த புனிதமிக்க உம் உடலினாலும் இரத்தத்தினாலும் எங்கள் குற்றங்களை போக்கி தீமையிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தூண்டி நிற்க செய்தருளும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அறிந்து அன்பு செய்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மீது கொண்டுள்ள அன்பை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே இந்த திருவிருந்தின் மூலம் தம்மையே நம்முடைய உணவாக தருகின்றார். இந்த அன்பு விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவையற்ற நாம் தகுதியேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிறைவாழ்வு அளிப்பனவாக. ஆமென்.